வணக்கம். இது சிக்ஷா தமிழ் தங்கம். பார்த்துட்ருக்கவங்க வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பல லாங்குவேஜுகள் சொல்லித்தரப்படுகின்றன. இந்தி, கன்னடம், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு மற்றும் சைனீஸ் மொழிகள் இதில் சொல்லித்தரப்படுகிறது. உடனுக்குடன் நீங்கள் அதை கற்று தெளிந்துக்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம், 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம், இது பிரவீன் போர்வார்த்து, தேர்ட் பேப்பர், மார்க்கு 20 மார்க். 20ஆம் நூற்றாண்டில் பல கவிஞர்கள் தோன்றி கவிதைகள் புனைந்துள்ளனர். அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர் சுப்பிரமணிய பாரதியார். முதலில் பாரதியாரை பற்றி பார்ப்போம். பாரதியார் விடுதலை கவிஞர், தத்துவ கவிஞர், குழந்தை கவிஞர் என பல வடிவங்கள் கொண்டவர். பாரதியாருடைய பஞ்சாலி சபதம், குயில் பாட்டு போன்ற சிறு காவியங்கள் மற்றும் கடவுள் கண்ணனை தன் தோழனாகவும் குருவாகவும் சீடனாகவும் சேவகனாகவும் காதலனாகவும் உருவமைத்து மெய்யுருகி பாடியுள்ளார். கண்ணனின் காதலன், குயில் பாட்டு போன்றது அவருடைய சிறப்புமிக்க கவிதை வளம் பொருந்திய நூல்களாகும். 2. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். ஆசிய ஜோதி, உமர்ஹயாம் போன்ற பாடல்கள் இவர்களது மொழிபெயர்ப்பு திறனுக்கு ஒரு சான்று. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நகைச்சுவை மிகுந்த கவிதை புனைந்தார். இவரது குழந்தை செல்வம் என்ற கவிதை தொகுப்பு அரசு பரிசு பெற்றது. அடுத்து பாரதிதாசன். பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் பாரதியாரின் கவிதைகளால் கவரப்பட்டு தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு முதலியன இவருடைய அரிய படைப்பாகும். பிசுராந்தையார் என்ற இவரது நாடக நூல் மத்திய அரசின் பரிசு பெற்றது. இது பாரதிதாசன். அடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இவர் காந்தியவாதி கவிஞர். இவரது சிறந்த காப்பியம் அவனும் அவளும் என்ற தமிழக அரசின் விருது பெற்றது. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார். இவர் சிறந்த ஓவியர். என் கதை எனும் தலைப்பில் தன் வரலாறையும் இவர் கூறியிருக்கிறார். அடுத்து சுரதா. சுரதா இவர் ஓமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார். பாரதிதாசனின் பல தாசர்கள், பாரதிதாசனுடைய பல சிஷியர்களில் இவரும் ஒருவர் என்று கூறிக்கொள்கிறார். அடுத்து சா து சுப்பிரமணிய யோகியார். இவர் பாலபாரதி என அழைக்கப்படுகிறார். வாலட் விட் மனது கவிதைகளையும் உமர்ஹயாமின் பாடல்களையும் தமிழில் பாடியுள்ளார். பாடும் குரல் நான், பாடுவாள் காளி என்பது கவிஞர் வாக்கு. அடுத்து முடியரசன். இவரது இயற்பெயர் துரைராஜ், பூங்குடி, வீரகாவியம் முதலியன இவரது காப்பியங்கள். முடியரசன் கவிதைகள் என்ற பெயரில் இவரது கவிதைகள் வெளிவந்துள்ளன. இயற்கை உலகம், காதல் உலகம், தொழில் உலகம், தமிழ் உலகம், சான்றோர் உலகம் என பல்வேறு தலைப்புகளில் கவிதைகள் பாடியுள்ளார். அடுத்து கண்ணதாசன். ஐங்குறுங்காப்பியங்கள் என்ற பெயரில் இவரது காப்பியங்கள் வெளிவந்துள்ளன. கவிதாஞ்சலி என்ற கவிதை நாடகம் தேசிய ஒருமைப்பாட்டினை வலியுறுத்துகிறது. இவ்வாறு தமிழில் கவிதை ஆசிரியர் கவிதை நலன்களை பற்றி யோசிக்கும் கவிதை ஆசிரியர்களை பற்றி நாம் இப்போது பார்த்தோம். 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம் என்ற தலைப்பில் நாம்